Hi friends, நான் உங்கள் வடிவேலு from Wisdom Learning Academy. எனக்கு பாத்தீங்கன்னா e-SHRAMல வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இது லேட்டஸ்டான அப்டேட் இது. இந்த அப்டேட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு வீடியோல பாப்போம். அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஃபினட்டா இந்த அப்டேட் வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. அண்ட் இந்த அப்டேட் ஏன் வந்திருக்கு, ஏன் கொடுத்துருக்காங்க, இந்த அப்டேட்டுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பாப்போம் நம்ம. அண்ட் நம்ம வீடியோல போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற நியூ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு இந்த நியூ அப்டேட் என்னது, இந்த அப்டேட்ல வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு, அண்ட் சிஎஸ்சி வந்து இந்த அப்டேட் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்டா ஃபாலோ பண்ணணும், அண்ட் செகண்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் ஏன் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க ஒரு சிஎஸ்சி விஏலினா நீங்க e-SHRAM போர்ட்டல் லாகின் பண்ணிக்கங்க. நீங்க ரெஜிஸ்டர் த்ரூ லாகின் பண்ணிட்டு நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ப்ராசஸ் நீங்க எப்படி லாகின் பண்ணுவீங்களோ மொபைல் நம்பர் வச்சு நீங்க அப்படி லாகின் பண்ணணும். நீங்க அண்ட் ஹோம் பேஜ்ல பாருங்க, நீங்க வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் விட்டுருக்காங்க. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த நியூ அப்டேட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் இந்த நியூ அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இது உங்களுக்கு. முன்னாடி வந்து நீங்க வந்து e-SHRAM போர்ட்டல வந்து நீங்க அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேண்டட்ரியாக இல்லை அந்த ஃபீல்ட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் நாமினேஷன் டீடைல் வந்து நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினி டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது மேண்டட்ரியாக ஆகிட்டாங்க அவங்க. ஸோ அந்த நாமினேஷன் டீடைல் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அதோடய ட்ரிக் என்னது, அது எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணலாம், நீங்கள் எந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு நான். ஸோ நம்ம குயிக்காக வந்து இப்போ லாகின் பண்ணி போனோம். உங்களுடைய நார்மல் ப்ராசஸ் ஆதார் நம்பர்லாம் கொடுத்துக்கங்க. நீங்கள் கொடுத்துட்டு வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கங்க. நம்ம குயிக்காக பண்ணி போனோம்ங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுடைய இகேஒய்சி இது. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் கீழே பாருங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும் கீழே. அண்ட் எல்லாமே செக் பண்ணிங்க ஒரு தடவை, நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஆதார் கார்டில் பிக் பண்ண இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு, அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து சீட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஆக்டிவ் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ கீழே பாருங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இந்த பேஜில் பாருங்கள் இப்போ வந்து நாமினேஷன் டீடைல்ஸ் வந்து மேண்டட்ரியாக ஆக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்டாரில் இருக்குது பாருங்கள், ரெட் ஸ்டாரில். முன்னாடி வந்து அப்படி கிடையாது ஆக்சுவலி, சரிங்களா. இப்போ நீங்கள் நாமினேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயம் வந்து இம்பார்ட்டன்ட் யோசிக்கணும். நீங்கள் அதை நீங்கள் அது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிற வீடியோவில் நான் நம்முடைய ஏர்லி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் டீடைல்ஸ் அங்கே பாருங்கள். அங்கே வந்து உங்களுக்கு வந்து ரெட் ஹேஷ்டிக் ஸ்டார் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அதை எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் அப்டேட் பண்ணலாம், நோன் கொடுத்தா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போயிடும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நாமினேஷன் டீடைல்ஸ்ன்றது ஒரு மேண்டட்ரியான ஃபீல்டு. இங்கே கண்டிப்பாக வந்து உங்களுடைய நாமினேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் நாமினேஷன் கொடுக்காம வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் நாமினேஷன் அப்டேட் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். நீங்கள் அதை நீங்கள் நம்ம லாஸ்ட் டைம் ஓல்டாக பண்ணும்போது நீங்கள் அழகாக அதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம் நீங்கள். பட் இப்போ வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஸோ அந்த நாமினேஷன் டீடைல்ஸ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, அதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நியூ ஷீட்ல பாருங்க, நீங்க நாமினேஷன் டீடைல்ஸ் கீழே நேம், ஜெண்டர், ரிலேஷன்ஷிப் வித் யூடபிள்யூ ஒர்க்கர்ஸ், நாமினி, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்க கொடுக்கணும். நீங்க இதில் நீங்க முக்கியமான பார்க்க ஒரு விஷயம் தான், நீங்க நாமினேஷன் பண்ணும்போது சப்போஸ் நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து நாமினேட் பண்றீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஏஜ் வந்து 18 இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கணும். நீங்க 18 இயர்ஸ் பிலோ யாரும் நாமினேட் பண்ணீங்கன்னா நீங்க கீழே வந்து ரெண்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் உங்களுக்கு. பாருங்க இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம டேட் ஆஃப் பர்த் 2012 கொடுக்குறோம். நம்ம அது கொடுக்கும்போது கீழே ரெண்டு இன்ஃபர்மேஷன் வருது, கார்டியன் நேம் அண்ட் கார்டியன் அட்ரஸ். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்ரியா வந்து நீங்க கொடுக்க வேண்டியதாக வரும். நீங்க ஏஜ் வந்து அவங்க 18 இயர்ஸ் கீழே இருந்தா, அதுவே வந்து 18 இயர்ஸ்க்கு மேல இருந்தா அவங்க நீங்க நாமினியா யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஃபீல்டு உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்க கவனமா பார்க்கணும். நீங்க அதை நீங்க சரி சப்போஸ் நீங்க வந்து ஒரு உங்களுடைய சைல்டு நாமினேட் பண்றீங்க, அவங்களுக்கு ஏஜ் வந்து 18 இயர்ஸ் ஆகலைன்னா கண்டிப்பா நீங்க டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணும் போது கீழே வந்து கார்டியன் நேமும் கொடுக்கணும், நீங்க கார்டியன் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்க சப்போஸ் இங்க பாருங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் பார்த்து நம்ம 1918 கொடுக்குறோம். நம்ம அது கொடுக்கும் போது அவங்களுடைய பேரண்ட் ஜென்ரலாக கொடுத்த பிறகு அவங்களுடைய கீழே ரெண்டு இன்ஃபர்மேஷன் கேட்கல பாருங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அவாய்ட் பண்ணலாம். நீங்க ஸோ நீங்க நாமினேஷன் யூஸ் பண்ணும்போது 18 இயர்ஸ் அண்ட் அபவ் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு ஃபீல்டு உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஸோ அந்த ரெண்டு ஃபீல்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் வேறு ஆப்ஷனே கிடையாது, எனக்கு வந்து என்னுடைய சில்ட்ரனை வந்து நான் நாமினேஷனை யூஸ் பண்ணி ஆகணும், அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் போது நீங்கள் அப்போ வந்து நீங்கள் கார்டியன் நேமும் கார்டியன் அட்ரஸ் கொடுக்கணும். நீங்கள் ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இது. இந்த சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகாது. ஸோ இது பெரிய அப்டேட் இது. ஸோ நீங்கள் சிஎஸ்சி விஎல்இஸ் இல்லாமல் இந்த அப்டேட்டை புரிஞ்சுக்கிங்க. அதை நீங்கள் இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நாமினேஷனுடைய ஏஜ் வந்து 18+ இருக்கணும். அது 18+ கம்மியாக கீழே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டியன் நேம் அண்ட் கார்டியன் அட்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸோ இந்த சேஞ்ச் வந்து மறந்துடாதீங்க. இந்த சேஞ்ச் வந்து நேற்றுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக கார்டு ஃபாலோ பண்ணும்போது அது
பண்ணி ஆகணும். இந்த சேஞ்ச் ஏன் கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஈஷாம் உடைய மெயின் பேஜில் பாருங்கள். அங்கே அபவுட் அஸில் கீழே வந்து எஃப்ஏக்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு ரெண்டு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா, அண்ட் கீழே வந்து ஹவு பிஎம் அந்த ஸ்கீம் வந்து எப்படி வந்து ஈஷாம் அசோசியேட் ஆகிருக்கு சொல்லிட்டு. இந்த நாமினேஷன் டீடைல்ஸ் ஏன் மேனட்டரியாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த வந்து பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் பாலிசி இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிடென்டல் வந்து விபத்து நடந்துச்சுன்னா உங்களுக்கு 2 lakhs வந்து இன்சூரன்ஸ் வரும் உங்களுக்கு. அப்படி சப்போஸ் அந்த விபத்தில் வந்து நீங்கள் வந்து டிசேபிள் ஆயிடுச்சுன்னா 1 lakh வரும் உங்களுக்கு. ஸோ அந்த கவரேஜ் பண்ணுறதுக்காக தான் நாமினேஷன் வந்து மேனட்டரியாக பண்ணியிருக்காங்க அவங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் ஸ்கீமுக்கும் அந்த மேனட்டரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ரீசனால தான் வந்து பார்த்தா நாமினேஷன் வந்து இப்போ மேனட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் நாமினேஷன் வந்து மேனட்டரியாக கொடுத்தே ஆகணும். நீங்கள் கொடுக்காம நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஷீட்டு நீங்கள் போக முடியாது. இது ஒரு புது அப்டேட், இது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த புது அப்டேட் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு மேனட்டரியான அப்டேட் இது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம விஎல்இ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான வீடியோ நான் போட போகிறப்ப அதுவும் பாருங்கள் நீங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். அண்ட் நம்முடைய நியூ வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இம்பார்ட்டன்டான வீடியோ வந்து உங்களுக்கு டைம்லி வரும் உங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ வந்து அதில் பேஷண்ட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.